अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। हूँ इन्वेटर कार बगीर उठाई कटी पीड़ित वर्यान कार कार कंडीम चुदी यार कार कार कंडीम पीड़ित है यार यस प्लीज ये पाते कैरल बंस रॉन्ग आंसर कैरल बंस हाँ राइट आंसर Very good, mashallah. Again, repeatedly you are getting the prize, right? Mashallah. I would like to welcome our school president, special educator, psychologist, Dr. Hussain Basha sir, to give a presidential address. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Kelo chutu, haan? Yellam ulle... ஏக இறைவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக சிறப்பு மிகுந்த நமது பள்ளியினுடைய 14வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்களே மாணவ மாணவிகளே ஆசிரிய பெருமக்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகளுக்கும் ஊக்கமாக தொடர்ந்து அதை சம்பந்தமான உள்ள எல்லா விஷயங்களுக்கும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய அறங்காவலர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஜனாப் பஷீர் அகமது சாப் அவர்களே ஜனாப் சிராஜின் சாப் அவர்களே ஜனாப் அப்துல் கனி அவர்களே ஜனாப் ஆரிஃப் அவர்களே ஜனாப் ஆத்திஃப் அவர்களே ஜனாப் மதாஷா அவர்களே மற்றும் அறக்கட்டளையினுடைய ஒரு அறங்காவலராக மட்டுமல்லாமல் இந்த பள்ளியினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தூணாக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஸோ இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சாதிக் பாஷா அவர்களே அவருடைய குடும்பத்தார்களே ஸோ இந்த எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஒரு பெரிய பங்களிப்பை வந்து இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் பொதுவாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த ஏகவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் ஒரு 14 வருடம் அனந்த் பஷீர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் தொடங்கும் பொழுது இது ஏன் வந்து ஒரு ஆரம்ப பள்ளியாக தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலருக்கும் இருக்கலாம் ஏன்னா அப்பொழுதும் வந்து காலை சம்பந்தமான ஒரு தேவைகளும் இருந்தது தொழிற்கல்வி சம்பந்தமான ஒரு தேவைகளும் இருந்தது ஸோ அந்த தேவைகள் எல்லாம் இருந்தபோது கூட ஏன் வந்து ஒரு ஆரம்ப கல்வியினுடைய அவசியம் அது முக்கியம் அப்படிங்கிறது ஏன் தெரிஞ்சு நம்ம தொடங்கணும்னு சொன்னா ஸோ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கல்விங்கிறது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உளவியலாளர் எரிக் பர்ன் சொல்லுவார் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு 7 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசுல கம்ப்ளீட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க அவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு நம்ம வளர்ந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு பழக்க வழக்கங்கள் நம்முடைய அறிவாற்றல் நம்முடைய திறன்கள் இதெல்லாம் வந்து வளர்ந்த பிறகு உருவாகுதான் சொன்னா பெரும்பாலும் இல்லை பெரும்பாலான காலகட்டங்களில் ஸோ நம்முடைய பண்புகள் எல்லாமே ஒரு 6-7 வயசுக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிடுது ஸோ இதை தாண்டி எப்படி ஒருத்தங்க வந்து அவருடைய பண்புகளை மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு அவங்களா எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்காம அந்த மாற்றத்தை நோக்கி போக முடியாது ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை அடைந்தவர்கள் நல்ல நோக்கத்தோடு வாழக்கூடியவர்கள்லாம் அந்த 6-7 வயசுல சில நேரங்களில் கிடைக்கலைனாலும் சுயமாக முயற்சி செய்து மாறியவங்களா இருப்பாங்க அப்ப யாருக்கு மாற்றம் கிடைக்கும் சொன்னா இந்த வயசு இந்த 6-7 வயதுக்குள் கிடைக்கக்கூடிய அந்த கல்விங்கிறது மிக முக்கியம் அதனாலதான் இந்த ஆரம்ப கல்வி இந்த தொடக்கத்தில் ஒரு கல்வி ரொம்ப முக்கியம் ஸோ இதை தாண்டி போகும்பொழுது அமைச்சருக்கு சொல்லணுமா ஓகே அமைச்சருக்கலாமா கொஞ்ச நேரம் எஸ் ஓகே ஒரு சிலர் வந்து பொழுது நிகழ்ச்சிக்காக வந்திருக்கலாம் ஒரு சிலர் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு ஆர்வமா கேட்கறதுக்காக வந்திருக்கலாம் மிக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 மாசம் பின்னாடி உழைச்சிருக்காங்க ஸோ அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற விதத்தில் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் எஸ் அப்போ இந்த ஆரம்ப கல்வியினுடைய அவசியம் இதை தெரிஞ்சு வளர்ந்து வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் இந்த ஆன்வல் ரிப்போர்ட் சொல்லும் பொழுதும் ஒரு பேரண்ட்ஸ் சொல்லும்போது சொன்னாங்க என் பிள்ளைக்கு வந்து பேச வரல ஸோ அதை பேச வராத அந்த பிள்ளையை
தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு மிஸ்ஸினுடைய பேரை சொல்லி அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பேரண்டாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி சோ அவங்களுக்கு அந்த குழந்தையினுடைய மைல்ஸ்டோன்மாங்க மைல்ஸ்டோன்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு பிள்ளை வந்து ஒரு 6 மாசத்துல என்ன பண்ணணும் ஒரு வருஷத்துல என்ன பண்ணணும் ஒரு 3 வருஷத்துல என்ன பண்ணணும் ஒரு 5 வருஷத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கல அப்படினு சொன்னா பின்னாடி வந்து பெரிய பின்விளைவுகளை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சோ இன்னைக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்து இந்த விழிப்புணர்வு எல்லா இடங்களிலுமே இருக்கான்னு சொன்னா பல இடங்களில் இல்லை சோ வெறுமனே அந்த அந்த காலங்கள் கடந்து ஒரு ஒரு ஆரம்ப கல்வியை தவிர்த்து ஒரு நடுநிலை ஒரு மேல்நிலைன்னு போகும் பொழுது அந்த நேரத்துல இந்த கற்றல் சார்ந்த பிரச்சனைகள் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க டிஸ்லெக்சியான்னு சொல்லி அப்போ ஒரு குழந்தை எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி படிக்க முடியுமா படிக்க முடியாது ஒரே மாதிரி பேச முடியுமா பேச முடியாது ஒரு குழந்தை ஒரே மாதிரி எழுத முடியுமா எழுத முடியாது அப்ப கற்றல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது வந்து டிஸ்லெக்சியான்னு சொல்றோம் டிஸ்லெக்சியாங்கிறது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க எல்லா பிள்ளையும் ஒண்ணு கிடையாது அப்ப நம்ம எவ்வளவு முயற்சி செய்ய முடியும் நம்மை தாண்டி இது சம்பந்தமாக உள்ள ஒரு சிறப்பு கல்வியாளரோ ஒரு உளவியலாளரோ எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக முடியுங்கிற அந்த அவேர்னஸ் யாருக்கு இருக்கணும்னு சொன்னா பேரண்ட்ஸுக்கும் இருக்கணும் இந்த பிரைமரி கிளாஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் இருக்கணும் இந்த இடத்துல தவற விடும்பொழுது அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்பொழுது பல நேரங்களில் அவருடைய பண்பு நலனை மாற்ற முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு நிறைய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வச்சு நம்மளால பார்க்க முடியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் ஒரு ஸ்கூல்ல ட்ரைனிங் போயிருந்த போது சோ ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு கரஸ்பாண்டன்ட் கூட்டு போயிட்டு பேசினாங்க ஒரு பையனுடைய ரிப்போர்ட் காமிச்சாங்க அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் அந்த பையன் வந்து இப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆனா அவன் எதை சொல்றதும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் அவனுக்கு எதுவும் சொல்றதும் பிடிக்க மாட்டேங்குது அல்லது புரிய மாட்டேங்குது சோ அவனால வந்து கிளாஸ்ல உட்கார முடியல ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் படிக்கணும் முயற்சி பண்ணாலும் படிக்க முடியல டீச்சர்ஸ் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்போ பையனும் கஷ்டப்படுறான் டீச்சரும் கஷ்டப்படுறாங்க அந்த பையன் 10th வரைக்கும் வேற ஸ்கூல்ல படிச்சான் 11th தான் இங்க சேர்த்திருக்காங்க அப்போ இந்த ஸ்கூல்ல வந்து இங்க டிசியை வாங்கிட்டு போயிடுங்கன்னு இவங்களால சொல்லவும் முடியல சொல்லு அப்படி ஒரு சொல்லி அதை பேரண்ட்ஸ் வந்து கடுமையா வருத்தப்படுறாங்க அதை வாங்கிட்டு போற ஐடியாவும் இல்லை இப்ப என்ன பண்றதுங்கிற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்ப இந்த பையன் அவனுக்கு எழுத படிக்க இல்ல பேச அவனுக்கு ஒரு திறன் இல்லையா இல்ல அவனுக்கு அந்த திறன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலையான்னா நம்ம செக் பண்ணலங்கிறது தான் உள்ள விஷயம் அப்போ ஒருத்தர் எழுத படிக்க சிரமப்படக்கூடிய பையன் எப்படி 11th ஸ்டாண்டர்ட் வந்தான் இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா 10th வந்து அவன் பப்ளிக் பாஸ் பண்ணி பப்ளிக் பாஸ் பண்ணி தான் வந்திருக்கணும் எப்படி அவன் 11th வந்தான் எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படி வந்திருப்பான் அவனுக்கு சொல்றத புரியல அவனுக்கு படிக்கிறது சிரமமா இருக்கு ஆனா இப்ப 11th படிக்கிறான் எப்படி 11th வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க கொரோனா பேட்ச் அவன் என்ன பேட்ச் கொரோனா பேட்ச் கொரோனா பேட்ச்ல பாஸ் பண்ணி வந்துட்டான் இந்த அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும்ல அந்த ஃபில்டர் பாஸ் பண்ணி வந்துட்டான் இப்போ பாஸ் பண்ணி வர்றதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ எப்படி அவன் 11th கோப்பப் பண்ணுவான் இதுதான் உள்ள பிரச்சனை இப்போ இந்த 11th அவன் கோப்பப் பண்ணணும்னு சொன்னால் அவனால் பண்ணவே முடியாது ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் வந்து 100% ரிசல்ட் கொடுக்குறோம் இந்த பையனால் ரிசல்ட் போகிற ஸ்கூலுக்கு பயம் பேரண்ட்ஸ்க்கு என்ன விஷயம் சொன்னால் அவன் 10th வரைக்கும் ஒரு சுமாரான ஸ்கூலில் படித்தான் அதனால தான் படிக்கலை இப்போ இங்கே சேர்த்தா நல்லா படிக்குவாங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்பு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சிரமப்படுறான் டீச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவனுக்கு சொல்லித்தரலாம் வேலை போயிடுமான்ட்டு இப்போ இந்த 4 தரப்பு மக்களும் பிரச்சனை இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் இது 4 பிரச்சனை இல்லை ஒரே ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனை அந்த பையனுக்கு எழுத படிக்கிறதுல சிரமம் இருக்கு டிஸ்லெக்சியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்காததான் அந்த வயசுல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லயோ 6th ஸ்டாண்டர்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருந்தா சோ அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முழுமையாக அவங்களுக்கு படிக்க வரல அப்படின்னா அது டிஸ்லெக்சியான்னு சொல்லலாம் எழுத மட்டும் வரல சில பேருக்கு வந்து எழுத வராது அப்ப எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி எழுத முடியாது இப்ப இந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க கைகள் நல்லா இருக்கு அவங்களுக்கு அந்த அறிவாற்றலும் கையும் அந்த விரல்களும் சரியாக இருந்தா இதை வந்து மைனூட்டா பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து ஃபைன் மோட்டார்னு சொல்லுவாங்க இந்த பெரிய தசைகள் இறங்கி இருக்கிறது வந்து கிராஸ் மோட்டார் சொல்லுவாங்க இந்த கிராஸ் மோட்டார் எப்படி இருந்தால் நம்ம வந்து நடக்க முடியுது இப்ப நம்ம நடக்கணும்னு சொன்னது கிராஸ் மோட்டாரனுடைய செயல்பாடுகளால தான் அதே மாதிரிதான் இந்த ஃபைன் மோட்டார் இந்த இந்த விரலை நீங்க பேனாவை பிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபைன் மோட்டார்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த ஃபைன் மோட்டார்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம இந்த வயசுல அதை குறிப்பா இந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள கண்டுபிடிக்கலனா அதை பயிற்சி கொடுத்து அவங்க சரி பண்றது கஷ்டம் அப்போ அது ஆள் பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு கணக்கு போடுறதுல சிக்கல் இருக்கும் டிஸ்கால்குலியான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கற்றல் குறைபாடுகள் இந்த பையனுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கல அப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டா ஒரு முடிவு எடுத்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அனுப்பி எவாலுவேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய நாலேஜுக்கு இவன் 6வது படிக்கக்கூடிய பையன் இவன்
ஆறாவது படிக்க கூடிய பையன் தான் இன்னைக்கு என்ன என்ன சேரக்கு வந்திருக்கான், 11வது படிக்கிறான். இதுல என்ன பிரச்சனை? இவனால் கோப்பு பண்ண முடியாது. அப்போ கற்றலில் குறைபாடுகள் என்பது இதுல என்ன விஷயம் சொன்னா, சின்ன வயசுல இருந்தே பார்க்கப்படணும். நம்ம பிள்ளைங்களை வேற யாரோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களோட கம்பேர் பண்றது அவசியம். யாரோட நம்ம பிள்ளைங்கன்னா நம்மளோட ரெண்டு பிள்ளைங்க இல்ல, அதே பிள்ளையோட. நீ போன மாசம் இந்த மார்க் எடுத்த, இந்த மாசம் என்ன மார்க், போன வருஷம் இந்த மார்க் எடுத்த, இந்த மாசம் இந்த வருஷம் என்ன மார்க். சோ இந்த கம்பாரிசன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த குரோத் என்னன்னு தெரியும். அந்த குரோத் இருந்தால் அவர்களாக வெற்றியாளர்களாக மாற முடியும். அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு வந்து பெரும்பாலான பசங்களுக்கு ட்ரீம் இல்ல, ஒரு கனவு இல்ல. இன்னும் பொதுவாகவே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும்னு சொன்னா, ஒண்ணு ஒரு ஒரு துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா திறமை இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அந்த ஆளுமை தன்மை இருக்கணும். ஒவ்வொரு பர்சனாலிட்டிம்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்டா ஆப்டிடியூட் சொல்லக்கூடிய அந்த ஸ்கில்லா இல்ல பர்சனாலிட்டியான்னு சொன்னா, இது மூணுல ரொம்ப முக்கியமானது இன்ட்ரெஸ்ட். ஒருத்தனுக்கு எது இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஆர்வம் என்பது வேணும், இந்த ட்ரீம்ங்கிறது வேணும். சார் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு, ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் புரியல. அவன் சார்ட்ட சொல்றான், சார் எனக்கு நீங்க நடத்துனது புரியலன்ட்டு. சார் மறுபடியும் நடத்துறாரு, மறுபடியும் அவனுக்கு புரியல, மறுபடியும் நடத்துறாரு, மறுபடியும் அவனுக்கு புரியல. மூணு நாலு தடவை ஆயிடுது. சார் சொல்றாரு, தம்பி நீ நாளை காலையில கடற்கரை ஓரம் வந்துரு, நான் அங்க உனக்கு சொல்லி தரங்கிறாரு. இவன் வேகமா அம்மாட்ட போறான், அம்மா சார் பாடம் நடத்தினாரு எனக்கு புரியல, நாளைக்கு பீச்சுக்கு வர சொன்னார்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, அப்படியே சொன்னாரு சார் நானும் வரப்பான்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த பையன் பீச்சுக்கு போறாங்க. சார் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் வேகமா சாரை நோக்கி போறான். சார் அவன் கையை பிடிச்சி இந்த கடலை ஒட்டி நிறுத்தி சொல்றாரு, தம்பி இப்ப பார், ஒரு பறவை வரும் மீனை கொத்தும் பறக்கும், ஒரு பறவை வரும் மீனை கொத்தும் பறக்கும். இதை நீ பார்த்துக்கிட்டே இரு, நேற்று நடத்தின அந்த ஏரோப்ளேன் பாடம் புரியும்னு சொன்னாரு. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், பறவை வந்தது மீனை கொத்தது பறந்தது, பறவை வந்தது மீனை கொத்தது பறந்தது. இதை பார்க்க 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 நேற்று நடத்தின அந்த ஏரோப்ளேன் பாடம் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சார் சொன்னா, சார் அவருக்கு புரிஞ்சிச்சு சார்ன்ட்டு சார் ஓகேப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் மட்டும் போகல, அவன் மட்டும் போகல, அவன் இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த காட்சியை பார்க்க 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 அவன் எப்படியாவது ஏரோப்ளேன் துறையில போகணும்னு ஆசைப்பட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சான், ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் முடிச்சான், ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறினார். அதன் பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாறினார். யாரு? ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். எங்க இருந்து எங்க போனாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, மிக மிக சாதாரண ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஊர், ஒரு சாதாரண பின்னணி. எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது சொன்னா, அது எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான், என்னது? ட்ரீம், அந்த கனவு. அந்த கனவு தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம விதைக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு உள்ள கனவு எல்லாம், அவனுக்கு முன்னாடி கனவு எல்லாம், வண்டியை வேகமா ஓட்டணும், பசங்களோட ஜாலியா சுத்தணும், நல்ல அமேசான ஆர்டர் பண்ணணும், ஸ்விக்கியில் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். இது பெரும்பாலும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு உள்ள விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயங்கள், ஒரு பர்மனண்டாக லாங் டேர்மாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால், இந்த உலகமே திரண்டு படிக்க வேணாம்னு சொன்னால் கூட அவன் படிப்பான். அந்த ட்ரீமை உருவாக்கணும். எத்தனை பேர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர்பா வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மைசூர்பா இல்லையா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் யாராவது வெளியே போயிடுங்க வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? சரி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு பிராண்ட் ஒன்று இருக்கும். மைசூர் பாகு இல்லை, பொதுவாக எல்லா கடையிலையும் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி மைசூர் பாகு மைசூர் பாக்குபாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அவங்கள்ட்ட ஒரு பிராண்ட் இருக்கும், மைசூர் பா, அது பேரே மைசூர் பா. அதை எடுத்து அதை நெய்யில் செஞ்சிருப்பாங்க, அதை எடுத்து கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் கடிக்கவே தேவையில்லை, அது அப்படியே கரையும். நீங்கள் ஒன்று சாப்பிட மாட்டீங்க, ஒன்று எடுத்து வாயில் வச்சிங்கன்னா இன்னொன்று சாப்பிட தோணும், இன்னொன்று எடுத்து வாயில் வச்சிங்கன்னா இன்னொன்று சாப்பிட தோணும். குறைஞ்சது ஒரு நாலஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் வைக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு மைசூர் பா சாப்பிடணும்னு தோணுது? எஸ், இப்போ இந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த மைசூர் பா சாப்பிடல வாழ்க்கையில் வருத்தப்பட்டிருப்பீங்களா? என் வாழ்க்கையில பெருசா இழந்துட்டேன், மைசூர் பா சாப்பிட எப்படி நான் வாழ்ந்திருப்பேன்னு தெரியலையே, வருத்தப்பட்டிருப்பீங்களா? இல்ல, ஏன் வருத்தப்படல? ஏன் வருத்தப்படல? அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியல. ஏன் வருத்தப்படல? அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியல. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சால்தான் வருத்தப்படுவோம். அந்த வருத்தம் தான் நம்மளை தேட வைக்கும். இப்ப நீங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எங்கன்னு தேட ஆரம்பிப்பீங்க, அதை பார்க்கும்போது வாங்கணும்னு தோணும். இதைதான் நீங்க பசங்களுக்கு வேணும். என்னது கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு இல்ல, வாழ்க்கைனா என்ன, எதை கொண்டு நீ வளர்ச்சி அடைய முடியும், எது உனக்கு தேவை அப்படிங்கறத நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா, அதை ஆசை காமிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அதை காட்சிப்படுத்தி பார்த்து கோலை செட் பண்ணி அதை நோக்கி போகக்கூடிய விஷயத்தை அவன் செஞ்சிருவான். நம்ம இருக்கக்கூடிய விஷயம் நம்மளை தீர்மானிக்காது, நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்மளை தீர்மானிக்காது, நம்ம படிக்கக்கூடிய பல படிப்பு இந்த இடம் இந்த பள்ளி தீர்மானிக்காது. அதான் சொல்லும்போது சொன்னாங்க, சின்ன கடல் தான் நினைச்சாங்க இன்னைக்கு பெரிய பள்ளிகள் பெய்ய முடியாத விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இதை நாங்கள் சொல்ல தேவையில்லை, பேரண்ட்ஸ் அழகாக சொன்னாங்க, நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்மளை தீர்மானிக்காது, இருக்கக்கூடிய இடத்தில் என்ன செய்யறோம்ங்கிறத நம்மளை தீர்மானிக்கும். இதுதான் பசங்கள்கிட்ட விதைக்கணும்.
இன்னைக்கு வந்து நம்மளுடைய கட்டடங்களோ பெரிய ஒரு எக்ஸ்போஷரோ பார்க்கும்போது தெரியக்கூடிய விஷயங்களோ இது நம்ம தீர்மானிக்காது. நம்முடைய உழைப்பு உண்மையிலே நம்ம செலுத்தக்கூடிய அந்த டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு தான் அவை உருவாக்கும். ஒரு பிள்ளை வந்து கடைவீதிக்கு போகுது, அங்க பலூன் கடைக்காரர் வந்து நிறைய பலூன் வச்சு நிறுத்திட்டு இருக்காரு. அந்த பிள்ளை போய் கேக்குது, இந்த பச்சை கலர் பலூன் பறக்குமான்ட்டு. பறக்கும் அவர் சொல்ல, பறக்குமா? சிவப்பு கலர் பலூன் அதுவும் பறக்கும், இந்த மஞ்சள் கலர் பலூன் அதுவும் பறக்கும், இந்த கருப்பு கலர் பலூன் அதுவும் பறக்கும், எல்லாமே பறக்குமா? அப்படிங்கும் போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த பலூன் பறக்கிறது கலர்னால இல்லமா, உள்ள இருக்கக்கூடிய காத்துனால. உள்ள இருக்கக்கூடிய காத்துனால. பல நேரங்களில் வெளியே தெரியக்கூடியது பறக்கிறதை தீர்மானிக்காது, நம்ம வாழ்க்கை தீர்மானிக்காது. உள்ள இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், பழக்க வழக்கங்கள், நம்முடைய திறன்கள், நம்முடைய பண்புகள் இதுதான் பறக்க வைக்கும். அதை தான் இந்த பள்ளி செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பு, உங்களை தொடர்ந்து இந்த பள்ளிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் மிக வளப்பெரியது. தொடர்ந்து உங்களுடைய அரவணைப்பையும் அன்பையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you so much, sir, for your invaluable insights and experiences with us.